பண்ணுங்க. அப்புறம் பெல் பட்டனை அமுக்குங்க. நான் என்னோட ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்வேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரை கிலோ சிக்கன் வாங்கிட்டு அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியை சுத்தமாக வடித்ததுக்கப்புறமா அதில் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து சிக்கனோட எல்லா பாகத்துலேயும் அது படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸ் பீஸ் இந்த மாதிரி லெக் பீஸ் இருந்ததுன்னா அதை கத்தி வச்சு லைட்டாக கீறிக்கோங்க. அது மசாலா எல்லா இடத்துலையும் சேர்கிறதுக்கு அது வசதியாக இருக்கும். இப்போ இதில் கால் கப்பு போல் நல்லா தண்ணியை வடிகட்டினா தயிர், கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் கெட்டியான தயிர், உங்கள் தயிரில் வந்து தண்ணியாக இருந்ததுன்னா அதை கொஞ்சம் வடிகட்டிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து மினிமம் 1 hour வந்து நல்லா மேரினேட் ஆகட்டும். இப்போ நம்ம வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். பிரியாணி செய்ய போகிற பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து அதுவும் சூடானதுக்கப்புறமா மசாலா பொருட்கள் போட்டு பொரிய விடலாம். மசாலா பொருட்கள் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்து வதக்கலாம். நான் வந்து இந்த பிரியாணிக்கு 3 வெங்காயத்துக்கு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். 3 வெங்காயத்துக்கு 3 தக்காளியோ 4 தக்காளியோ சேர்க்கும்போது சில நேரம் தக்காளி சாதம் சாப்பிட்ற அந்த ஃபீல் வந்துடும். அதனால் பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து கம்மியாயிடும். அதனால் வந்து நான் வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் தக்காளி கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து வெங்காய வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம வெங்காயத்தை வதக்குறோம். வெங்காயம் நல்லா வதங்கி அதோட நிறம் மாறணும், அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி அதோட நிறம் மாறிடுச்சு. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து அது நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி அது வந்து வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மசிஞ்சிடணும், அது வரைக்கும் நம்ம இதை வேக விடணும். இப்போ நம்ம கொஞ்சமாக இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இந்த பிரியாணியில் எந்த எக்ஸ்ட்ரா கலரும் நான் ஆட் பண்ணல. அதனால் இந்த நேரத்தில் நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்த்தோன்னா அது வந்து பிரியாணியோட கலரை வந்து நல்லா கூட்டி கொடுக்கும். அதனால் இப்போவே நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் இதை வேக விடலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஏற்கனவே ஊற வச்சுருக்க சிக்கன் பீசஸையும் சேர்த்து அந்த மசாலாவோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கலாம். சிக்கனில் போடுற பிரியாணி பீசஸ் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து இனிமேல் வந்து புதினா கொத்தமல்லியோ இல்லை மற்ற மசாலாவோ சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா அந்த சிக்கன் நல்லா வேகாமல் அது ஜூஸியாக இருக்காது. சிக்கன் ஒன்ஸ் வேகலை அப்படின்னா பிரியாணியோட டேஸ்ட்டே வந்து ஸ்பாயில் ஆகிடும். அதனால சிக்கன் வந்து ஃபுல் குக் ஆகட்டும், 75% 90%லாம் இல்லை, ஃபுல் குக் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து வேக விடலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு வேகிறதுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து இதை நல்லா வேக விடலாம். சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை அப்படியே வேக விடலாம். ஒரு 10 மினிட்ஸ் அது குறைஞ்சது ஆகும். சிக்கன் வெந்துடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பீஸ் எடுத்து பிச்சு பாருங்கள், இல்லைன்னா அதை சாப்பிட்டு பாருங்கள். சிக்கன் முழுசாக வெந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த மசாலாவை இதை சேர்க்கலாம். பிரியாணியோட ஃப்ளேவரை அதிகப்படுத்துறதுக்காக நான் கொஞ்சம் மசாலா இடிச்சுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறமா 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி இடிச்சுக்கலாம். இதை வந்து வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா சாதாரணமாக இடித்து இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. இப்போ அந்த மசாலாவை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தான் இருக்கும், ஆனால் இது வந்து நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர் ஆகிடும். இந்த அளவுக்கு போதுமா, 1/2 கிலோ சிக்கனுக்கு நம்ம இந்த அளவு போதுமானது. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நறுக்க வச்சுருக்க புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கலாம். ஒரு பக்கம் பிரியாணிக்கான மசாலா ரெடி பண்ணும்போதே இன்னொரு பக்கம் பிரியாணிக்கு தேவையான தண்ணியையும் நம்ம வந்து சூடு பண்ணிக்கலாம். நான் வந்து ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். அது சீக்கிரம் பிரியாணி ரெடி ஆகிடும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து 2 கப்பு அரிசி, பாஸ்மதி அரிசி வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு 3.5 கப்பு தண்ணி சேர்க்குறேன், 4 கப்பு சேர்க்கலை. ஏற்கனவே சிக்கனில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதனால் 3.5 கப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் சிக்கன் எல்லா மசாலாவும் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். அது வரைக்கும் இதை ஒரு மூடி போட்டு நான் வேக விட போகிறேன்.
மசாலாவோடு சேர்ந்து நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்துட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான சால்ட்டு உப்பை வந்து சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா சில நேரம் அரிசி உடஞ்சிடும். அதனால முதலையே எவ்வளோ உப்பு தேவையோ காரம் தேவையோ எல்லாமே வந்து போட்டுடுங்க. இப்போ வந்து நான் ஏற்கனவே வந்து பாஸ்மதி அரிசி வந்து ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அதை நான் வந்து ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச அந்த பாஸ்மதி ரைஸை வந்துட்டு இப்போ வந்து நான் மசாலாவில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு முதல்ல ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் 1 டீஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் பிரியாணி குக்கரில் செய்கிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் புதினாவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு அப்படியே குக்கர் விசில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் 10 to 12 மினிட்ஸ் அப்படியே வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து நார்மல் கடாயில் தான் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால ஒரு 5 மினிட்ஸ் முதல்ல மூடி போட்டு வச்சுடுறேன். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக புதினாவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு திரும்ப வந்து நான் அதை மூடி போட்டு மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சு ஒரு 10 to 12 நிமிஷம் எனக்கு கரெக்டாக 12 மினிட்ஸ் ஆச்சு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. 10-12 நிமிஷத்தில் பிரியாணி நல்லா வெந்துடும். ஆனால் ஓப்பன் பண்ண வேணாம், ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு ஃபோர்க் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக அந்த ஓரத்தில் உள்ள அந்த சாதத்தெல்லாம் அப்படியே மேலே எடுத்து விடுங்க. மசாலாலாம் சேரட்டும், கரண்டி போடாதீங்க. அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம கரண்டி போட்டு சர்வ் பண்ணலாம். சுவையான சிக்கன் பிரியாணி தயார். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.